அனி வந்து சி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், 30 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஆனால் இப்போ சுச்சுவேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அனிருத்தோட ஷெட்யூலாக இருக்கட்டும், அவரோட லைஃப் ஆர் டோட்டலாக சொன்ன டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் கேம்னு சொல்லலாம். ஆனால் எனக்காக வந்து ஒரு 9 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக அனிக்கு வந்து ஜெனியூனாக சொல்கிறேன், யுவன் சார் அண்ட் அனி கூட பார்த்தது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு மோமெண்ட். எல்லாரும் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மேஜிக்கலான மோமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அவங்க அவங்களோட பாண்ட் அண்ட் ப்ளஸ் அனி வந்து 9 hours எனக்காக அங்கே ஐ திங்க் நிறைய ஒர்க் இருந்தது, பட் ஆனாலும் அதை தாண்டி எனக்காக வந்து இந்த சாங்கை பண்ணியிருக்கான். அனிருத்துக்கு ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு ஒரு பெரிய ஹார்ட் தேவை, அனிருத்துக்கு அந்த ஹார்ட் into 10 இருக்குது. தேங்க்யூ அனிருத். அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் பொங்கத்து கொடுப்பார். அரவிந்தோட அம்மா அப்பா ஸ்டேஜுக்கு வரும் முடியும் மட்டும் கேட்கணும். புரட்சி தலைவரோட படங்கள்ல இருந்து ஒரு 2 டைலாக் ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய பேர். அது மாதிரி யாருடைய தேவையா இருந்தாலும் தீர்த்து வைப்பது தான் தண்ணீரின் தன்மைன்வாங்க. அந்த தன்மை கொண்டவர் தான் யங் மாஸ்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல. சச் அ அமேசிங் பேரண்ட்ஸ் யூ ஹேவ் அமிதாஷ். ஏன்னா ஒரு கிட் பிறந்து அவங்கள வந்து ஸ்டாராக பார்த்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஒரு பேரண்ட்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு சீரியஸ்லி ஒரு பெரிய விஷயம். அண்ட் யூ ஹேவ் யுவர் மதர் அண்ட் ஃபாதர் ஹூ சப்போர்ட்டிங் யூ அண்ட் தே வாண்ட் டு சீ யூ. அண்ட் டெஃபினெட்லி சினிமாவில் அவங்களுக்கு இவ்வளோ ஸ்டார்ஸ், எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்படி இருக்குது அந்த ஒரு சமயத்தில் ஆப்வியஸ்லி அனி கேம் அண்ட் சப்போர்ட்டட் அண்ட் பூரி இஸ் தேர் அண்ட் பூரி மூலமாக ஐ கேம் இன் அண்ட் யூனோ யுவர் குட் வில் அரவுண்ட் தட் கீப்ஸ் யூ மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் டெஃபினெட்லி படத்தை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ நைஸ் ஸ்கிரிப்ட். ஐடில் ஸ்மக்லிங் அதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. சரத் சார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆப்வியஸ்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அமிதாஷ் கொஞ்சம் நொச்சு தான், கொஞ்சம் இல்லை ஆக்சுவலி வேற லெவல் நொச்சு. எப்படின்னா நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டை போட்டேன்னா என் ஒய்ஃப் என்னங்க பெரிய டெக்ஸ்ட் அனுப்புவாங்க. நான் ஃபஸ்ட்டு லைனை படிப்பேன், லாஸ்ட் லைனை படிப்பேன், அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இவர் என்ன பண்ணுவார், 14th I'm going to Hyderabad அப்படின்னு உடனே ஒரு பெரிய மெசேஜ், சார் இஃப் யூ டோன்ட் கம்ஸ் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் லைனு லாஸ்ட் லைன் ரெண்டுத்தையும் படிச்சுட்டு ஐ வில் ட்ரை சார், தேங்க்யூ வெரி மச் சார், யூ ட்ரைங் டு சிவில் பிளா 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 பிளா. ஸோ நொச்சுனா என்ன, நத்திங் இன் அ பேட் வே, ஆப்வியஸ்லி எல்லாமே டுவர்ட்ஸ் த ப்ராஜெக்ட் தான். ஸோ அண்ட் அபவுட் அரவிந்த், ஆக்சுவலி இன்னைக்கு தான் பேசியிருக்காரு. நாங்கள் அவ்வளோ பேசினதும் கிடையாது, ஸ்டுடியோலையும் அவ்வளோ பேசினதும் கிடையாது. கதை சொன்னார், கதை பிடிச்சிருந்தது. அண்ட் பூரி மூலமாக தான் வந்தது ஸ்கிரிப்ட். ஸோ கதை பிடிச்சிருந்தது, கதை கேட்டு ஐ வாஸ் லைக் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் சாங் சிப்பராக பண்ணோம். பண்ணோடனே அமிதாஷ் வந்து கேட்டுட்டு செம வைப் ஆகி சூப்பராக இருந்தது. அண்ட் சொன்ன ஒரு டைரக்டர் வந்து ஆக்சுவலி சொல்கிற ஸ்கிரிப்டை வந்து படமாக எடுக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனால் அது போக போக அது வந்து மாறும், சொன்னது இருக்காது சம்டைம்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை, என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை ஆக்சுவலி அப்படியே எடுத்திருக்காங்க. அண்ட் அது ஒரு ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ யூஎன் ரெக்கார்ட்ஸ் தான் இந்த
அண்ட் திஸ் இந்த ஆடியோவை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ வெரி மச். படத்தின் ட்ரெய்லரை இயக்குனர் திரு மணிசார் அவர்கள் வெளியிட்டு ஒரு 25 சார். தேட்டர் வந்து ரொம்ப க்ரூஷியல் தேட்டர் ஃபார் லாட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். பிகாஸ் படம் ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறது முக்கால்வாசி இங்கே தான் பார்ப்போம். அண்ட் அது பார்க்கும்போது என்ன டென்ஷன் இருக்குமோ அதே டென்ஷன் இன்றைக்கும் இருக்குது. ஐ ஹோப் இட் டர்ன்ஸ் அவுட் வெரி வெல். ஐ எம் கிளாட், ஐ எம் ஹாப்பி தட் கிரீஷ் and Veena, all the best to the entire team. I'm so happy that Amitaj is doing this film, and I wish you the very best. Choreographer Satish, please come on stage. Good evening everybody. Anivaru vanakkam. Kavi Creation is started by my brother Manoj and me. We wanted to do good films in a smaller way. But the smaller way became a bigger way. It became very big. When Mr. Sarath Kumar came on board, it becomes big. When Yuvan Shankaraja came, I was telling that when Yuvan Shankaraja came on board, it became bigger. So this film has really been really blessed by real paramparal there, because people who have contributed and people who have come in a surprise way have made a lot of difference to this movie. I would like to thank Arun Viswa, who came as a real blessing to Paramparul. He introduced me to Arvind Raj, so that's how Arvind came on the board. And when we were searching for a music director, we were actually confused. We didn't know what to do. And there came another angel called Purnima. Purnima convinced Yuvan to do this movie, and we were extremely thrilled and happy when Yuvan came on board. So journey continued like this. We had the COVID in between. We fought all against all odds. We completed the movie, and when we wanted to do the promo song, another blessing came. That was Anirudh came on board. That was Amitesh's idea of bringing Yuvan and Anil together for the first time. Just know you watched the song. That was another blessing. The final blessing was Mr. Maniratnam coming for this occasion. I thank Mr. Maniratnam for coming, taking time off his very, very hectic schedule. I would like to thank my friend Suhasini, who promised me that she'll accompany him, and she kept her promise. I welcome all press and channel, and have a lovely evening. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு முன்னாடி அரவிந்த் ப்ரோ வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார் என்கிட்ட, என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அதை சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ படம் நல்லா வந்திருக்குது. படத்தில் ஸ்பெஷல்னால் ஸ்க்ரீன் ப்ளே தான். அப்புறம் அமிதாஷ் ப்ரோவும் சரத் சாரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான படம், தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு குமார் கங்கப்பன். எல்லோருக்கும் வணக்கம். பரம்பொருள் இசை வெளியீட்டு விழாவும் ட்ரெய்லர் லான்ச்சுக்கும் வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இது இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இருந்தனால. ஏன்னா அரவிந்த் டைரக்டர் அரவிந்த் வந்து ராம் சாரோடைய அசிஸ்டண்ட் அவர். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் திரு பாண்டிக்குமார். அனைவருக்கும் வணக்கம். அரவிந்த் ராஜா வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சக்திகளுக்கு நன்றி. கிரீஷ் சார், அமிதா சார், மனோஜ் சார் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. படம்
ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டென்ட்டு பேஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ அரவிந்த். அப்புறம் மணி சார் வந்து இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மணி சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஆடை வடிவமைப்பாளர் திருமதி பூர்ணிமா. வெரி குட் ஈவினிங் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும். அண்ட் தேங்க்யூ ஆல் வெரி மச். இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ எம் இன் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் அமிதாஷ். ஹீஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். ஐ விஷ் இம் ஆல் த வெரி பெஸ்ட். ஐ நோ ஹவு டென்ஸ் ஹீ இஸ் அண்ட் வி ஆர் வெரி டென்ஸ் அன்டில் த ரிலீஸ் பிகாஸ் ஹீ இஸ் ஸோ டென்ஸ். ஸோ எவ்ரி டே பாசிங் பை ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் சப்போர்ட் த ஃபில்ம். தேங்க்யூ யூ ஒன் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். ஐ திங்க் அ லாட் ஆஃப் குட் வில் ஹஸ் கம் இன் டு மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஃபார் அமிதாஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அரவிந்த், ஃப்ரம் த டே ஐ ஹர்ட் த ஸ்டோரி, இட்ஸ் பின் அ குட் ஜேர்னி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் பாண்டி, உங்கள் விஜுவல்ஸ், யுவர் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், ஐ திங்க் நிறைய பேர் இந்த ஸ்டைல் வரணும். த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எல்லாமே, உங்கள் ப்ரெசன்டேஷன் நான் நிறைய பேருக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிஓபியோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அ வெரி 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 பிக் ப்ரிவிலேஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் த ஃபில்ம் லுக் ஈவன் பெட்டர் தேன் த ஸ்டோரி. ஸோ தேங்க்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்ஸ். அடுத்ததாக சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, திரு சக்தி அவர்கள். வணக்கம். பரம்பொருள், இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படம் பண்ணுறேன். சரத்குமார் சார் படம்னொன்னே போர்த்தொழிலுக்கு அடுத்த படமாக பரம்பொருள் அப்படின்றது இல்லை, போர்த்தொழிலுக்கு முன்னாடி நான் பார்த்த படம் அது. அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போவே நாங்கள் சார்கிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகு பண்ண படம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது இந்த இந்த டீம் வந்து அப்படி ஒரு வைப், சம வைப். இது நீங்கள் நார்மலாகலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒரு, இப்போ நான் சும்மா இங்கே ஜென்ரலாக இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அதான் சொல்லுவேன், அப்படி ஒரு வைபில் உள்ள ஒரு படம்னு. நான் வந்து வரும்போது சரத்குமார் சார், அடுத்தது வந்து ஸ்டேஜில் இங்கே உட்காடுறேன், பாலாஜி சக்திவேல் சாருக்கு பக்கத்தில் தான் சீட் கிடச்சிச்சு. அது குட் நைட்டுக்கு நான் சாருக்கு பக்கத்தில் உட்காந்த இடம். நான் சொன்னேன், சார் குட் நைட்டுக்கு இதே இடத்துல தான் உட்காந்தேன்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி கிரீஷ் சார், ஆக்சுவலாக ஒரு ரியல் லைஃப் பெஸ்ட் அப்பாவுக்கு ஏதாச்சும் அவார்டு கொடுக்கணுன்னா ஸ்ட்ரைட்டாகவே கிரீஷ் சாருக்கு கொடுத்துடலாம். அப்படி ஒரு பர்சன், அப்படி ஒரு பர்சன், அப்படி ஒரு பேஷனேட்டான ஆள். அது டுவர்ட்ஸ் ஃபில்ம் மேக்கிங்காக இருக்கட்டும், அந்த அந்த ப்ராஜெக்டுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறதுலேருந்து ஆகட்டும், அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக அதை வந்து எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. இவ்வளோ திறமை உள்ள அமிதாஷ் மாதிரியான ஒரு யங்ஸ்டர் ஈஸியாக ஜெயிச்சு வந்துடுவாங்க. அதில் இப்படி ஒரு அப்பா பக்கத்தில் இருக்கும்போது சந்தேகமே பட வேண்டாம். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அமிதாஷ் பிரதர் வந்து ஒரு லாங் ரன் வந்து வருவார் அப்படிங்கிறது என்னோடய படமாக வந்து ஒரு த்ரில்லராக மிக மிக அருமையான த்ரில்லராக வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம், ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு படத்தில் வந்து ஒரு நமக்கு ஒரு 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 த்ரில் எலமெண்ட் வந்து நமக்குள்ளே ஒட்டிக்கும். அது வந்து படத்தோட எண்டு வரைக்கும் விடாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு கொடுத்துருக்க டெக்னீஷியன்ஸ் யுவன் சங்கர் ராஜா சார் சொல்லவே வேணாம். அவர் ஒரு அவர் ஒரு பக்கம் சாங்காகவும் ஆர்ஆராகவும் பெருசாக ஸ்கோர் பண்ணிட்டு போடுவாங்க. நாகுரான் பிரதர் வந்து எடிட்டர், எல்லாமே ஒரு மாதிரி என்னென்ன ஒரு டீமாகவே செம பாசிட்டிவ் வைப். சரத்குமார் சாரை பற்றி சொல்ல வேண்டாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அஸ்டன் டைரக்டருங்களில் பாதி பேரோட கதை சரத்குமார் சார் இல்லாமல், சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் கூட படம் வரும்பட்டுருக்கு. சரத்குமார் சார் கேரக்டர் இல்லாமல் படம் வராது போட்டிருக்கு. அவ்வளோ கதை, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கதையை பற்றி சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது சரத்குமார் சாருக்கு எழுதப்படுற கதைகள் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங். ஜென்ரலாக கிரியேட்டருங்களுக்கு கண்ணில் வந்து ஒரு 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 ஆர்டிஸ்ட்டை வந்து திருப்பி திருப்பி எழுதுறாங்கனாலே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சரத்குமார் சார் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பில்லராக இருப்பாங்க. படம் இதையெல்லாம் தாண்டி கண்டென்ட்டாக அந்த டெபு டைரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் படத்தை.
நிச்சயமாக இது ஒரு சக்ஸஸ் ஃபில்மு. அதான் கிரீஷ் சார் சொன்னார், இதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது ஃபேமிலியோடு வாங்கன்னு. அப்படி ஒரு பர்சன் நான் நான் நிறைய எல்லாரையும் கூப்பிடு எல்லோரும் கூப்பிடுவாங்க, ஃபேமிலியோடு வாங்கங்கிறப்ப எனக்கு ஒரு செப்பரேட் பாண்டிங் இருந்துச்சு. தேங்க்யூ கிரீஷ் சார். இந்த டீம் நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவில் சந்திப்போங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு வின்சென்ட் அசோகனும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை கதையை ஃபஸ்ட்டு அரவிந்த்ராஜ் சார் சொல்லியிருந்தார். ஸோ இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அண்ட் இந்த திரைக்கதைக்கு ஏற்ப என்னுடைய நான் பண்ண சில சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம், நான் வந்து சரதனனோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப இந்த படத்தில் நான் சேர்ந்து நடிக்கிறேன். அண்டு அவர் கூட முதல் படம் நான் ஏஐ பண்ணதுலேருந்தும் சீன்ஸ் எல்லாமே வந்து அவரை ரொம்ப கன்ஃபரண்ட் பண்ணி ஒரு மாதிரி டைலாக்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்டிங், பாலாஜி சார் அவர் கூட ஆக்ட் பண்ணதும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்டு ஆஸ் அ டீம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸோட ஐ ஹோப் இட் வில் டூ வெரி வெல். தேங்க்யூ. அடுத்ததாக நடன இயக்குனர் ரெண்டு இயக்குனர் திரு சதீஷ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனை இப்போ நான் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல். மோர் தேன் த ஃபிலிம், அமிதாஷ் வந்து என்னோடய ஒரு பிரதர் மாதிரி. அவன் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பையன் ஆக்சுவலாக அவன். அண்டு கண்டிப்பாக இந்த படம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக தரும். ப்ளஸ் சக்தி சார் சொன்ன மாதிரியே நான் சொல்லணும்னு இருந்தேன், என்னை கூப்பிட்டா பேச சொன்னால். எல்லாருக்குமே கிரீஷ் சார் மாதிரி ஒரு அப்பா கிடச்சிட்டாலே லைஃப்பில் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அமிதாஷ் அவர் பிறந்ததுலேருந்தே ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ மெனக்கெட முடியவே முடியாது. எல்லாருக்குமே ஒரு டயத்தில் ஒரு சின்ன ஓகே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். பட் கடைசி வரைக்குமே அவர் இழுத்து பிடிச்சி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கவி கிரியேஷன்ஸுக்கும் அமிதாஷுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் படத்தில் சரத் சார் கூட ஒர்க் பண்ணது, நான் அர்ஜுனா அர்ஜுனா சாங்கோட பெரிய ஃபேன். சரத்துக்குமார் சாரால் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க, சரத்துக்குமார் சாரால் தான் அந்த பாட்டுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சின்னதாக ஒரு ஒரு தாட் இருந்தது, நம்ம எப்படி அவர் கூட கரெக்டாக இருக்குமா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவர் எக்கச்சக்க கோரியோகிராஃபர்ஸை பார்த்துருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம என்னென்னு சொல்கிறது, நம்ம மனசை நினச்சாலே அவருக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அவர் கூட பழகினது எனக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அவரை நான் லட்டுன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அது ஒரே டேக்கில் பண்ணுறது வந்துட்டு சூப்பர் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் சார் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எதை சொன்னாலுமே சார் சும்மா ப்ராம்ப்ட் பண்ணுவேன், சார் இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள் சொன்னால் நம்ம நினைக்காத விட பெட்டராக பண்ணி கொடுத்து சாங்கில் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்டு யுவன் சார் ரொம்ப தேங்க்ஸ், அழகான ஒரு சாங் கொடுத்ததுக்கு. ப்ளஸ் வீடியோவில் வந்து ஆடினது, அது ரொம்ப நாள் ட்ரீம் எனக்கு யுவன் சாரை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுவும் இந்த படத்தில் நடந்தது. அதுக்கு காரணம் அமிதாஷ், கிரீஷ் சார், எல்லாத்துக்கும் மேலே அரவிந்த். நான் ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது அரவிந்த் அதில் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். அப்போது இந்த லைன் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் நிறைய இடத்துல பிச் பண்ணிட்டு இருந்தார் அந்த படத்தை. அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி அழகாக வந்து முடியணும்னு ஆசை, நடக்கணும் போல் இருக்குது. ஸோ அது நடந்திருக்கு. ஸோ விஷிங் எவ்ரிபடி அ பிக் சக்ஸஸ். எல்லோரும் நல்லபடியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இயக்குனர் நடிகர் திரு பாலாஜி சக்திவேல். அனைவருக்கும் என் வணக்கம். அமிதேஷ் வந்து அவரோட நானும் சரஸ் சார் எல்லாமே வானம் கொட்டட்டும் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எனக்கு அவருக்கு கூப்பிட்டு இது பண்ண சொன்னாங்க. அதுமாதிரி அரவிந்த் வந்து சொல்லும்போது அந்த கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. இவங்க டீம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஷூட்டிங்கில் பார்த்த அளவுக்கு அவ்வளோ குயிக்காக டக்கு 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 டக்குன்னு எடுப்பாங்க. அவங்க அது குவாலிட்டியாகவும் எடுப்பாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. அது வந்து எப்படி அவர் அமைதியாக இருப்பார் ஒரு அரவிந்த். ஆனால் வந்து வேலையில் கில்லி. ஒரு ஒரு இரவு காலை சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் 6:30 7 மணி விட பெரிய சீன் எடுத்து
நகர்த்தி விட்டார். அது அந்த பாண்டி தான் அதுக்கு முக்கியமான காரணம். அவர் டக் டக் டக்னு ரெடி ரெடின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு சுறுசுறுப்பான டீமு, அதே மாதிரி அமிதேஷனுடைய அவங்க ஃபாதர் இந்த சப்போர்ட்டு, இதுக்கு வந்து முக்கியமாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக் அமைச்சது, அப்புறம் இந்த ஒரு சாங் இந்த அனிருத்தோட இது, இதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. சக்திவேல் சக்தி பேட்டி சக்தி சொல்கிற மாதிரி இது மிக நல்ல சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இது மிக மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக வெற்றி பட தயாரிப்பாளர் திரு அருண் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளரெல்லாம் உண்மையிலுமே வரவே இல்லை, ஒரு படம் தான் எடுத்திருக்கோம். அப்பவும் சொன்னேன் ஸ்டேஜில் ஏற்றிருக்கேன் நான், என்னுடைய ஏற்றிட்டேன். நான் முழுசாக இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அரவிந்த் வந்து சென்னையில் வந்ததுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகமாகி பழக்கமாகி ரொம்ப க்ளோஸாக இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு பேருமே டிவி சேனலில் ஒர்க் பண்ணோம். அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 16 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி. நான் வந்து நான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் டிவி சேனலில் இருந்தேன், அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டேன். அவன் ஒரு 5-6 இயர்ஸ் டிவி சேனலில் ஒர்க் பண்ணி நல்ல சேலரி வாங்கிட்டு இருந்துட்டு குவிட் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேரணும்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான். நான் ராம் செட்டப் இருந்தேன். நான் சொன்னால் நல்ல சேலரி வாங்குற, இங்கே ரொம்ப டஃப்பாக தான் எல்லாம் சுச்சுவேஷனில் எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ எதுக்குற வர வேணாம் வேணாம்னா ரொம்ப உறுதியாக இருந்து அங்கே குவிட் பண்ணிவிட்டு சேலரி வாங்கிட்டு இருந்தது குவிட் பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அங்கே ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக அந்த படத்தில் கம்ப்ளீட்டாக தரமணிலையும் பேரன்பிலையும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா உட்காந்து ஒரு கதை ரெடி பண்ணி பண்ணியிருக்கான். அவனு வந்து அரவிந்த் வந்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டிவான ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப சின்சியரான ஒரு ஃபிலிம் மேக்கர். அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கணும் உடனே டக்குன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்மளும் ஏதோ ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிலிம் மேக்கர். அவனுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு இஸ் வெரி வெரி லக்கி அப்படின்னு தான் சொன்னோம். எல்லாம் சொன்னாங்க பெஸ்ட்டு டேட் அவார்டு கொடுக்கணும்னு, ஆக்சுவலி பெஸ்ட் ப்ரொடியூசர் அவார்டும் கிரீஷ் அங்கிள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இருக்கலே ரொம்ப டஃப் வந்து ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுறன்றது தான். சிவா சார்லேருந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப சின்ன படமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இது ஸ்டார்ட் பண்ணது. இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் சதீஷ் தான். சதீஷ் மூலிமா தான் எனக்கு அமிதாஷ் பழக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஓகே ரொம்ப ஆட்டிடியூடாக அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சப்போனா வெரி வெரி ஸ்வீட் அமிதாஷ் அங்கு ஆண்டி எல்லாமே. ரொம்ப சின்ன படமாக பண்ணலான்னு போனால் அவங்களும் ஓகேன்னு பண்ணால் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறான் சரத்குமார் சார் பண்ணுறாரு அப்படின்ற ஆண்டி என்னடா சொல்கிறாருன்னா ஆமாம் சரத்குமார் சார் பண்ணுறேன்ட்டார் அப்படின்னா சரி ஓகேன்னு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து ஃபோன் பண்ணி யுவன் சார் பண்ணுறாருண்ணா இவன் கலாய்க்கிறானா உண்மையான சமயத்தில் அப்புறம் நான் அமிதாஷ் கிடச்சேன். என்ன பிரதர் இது ஃபஸ்ட்டு சரத்குமார் சார்னா இப்போ யுவன் சார்ன்றான் உண்மைதானா அப்படின்னோடனே எனக்கு யுவன் சார் எல்லாம் வந்தோடனே எனக்கு பயங்கர ஹாப்பியாக ப்ரௌட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி பிக் டைரக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணி ஒரு மெயின் ரீசனாக இப்போ அவங்க இவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு இருக்கிறது காரணம் வந்து யுவன் சார் தான். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அரவிந்துக்கு கிடச்சிட்டாங்கன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. அப்புறம் மோஸ்ட் ஹாப்பனிங் சரத் சார், அவர் வந்து ஒரு ஒரு தடவை அவர் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அவர் எப்படி இருக்கார், எப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணுறாரு, எவ்வளோ சுறுசுறுப்பாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருக்கார், நம்மளும் இருக்குமேன்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு மோஸ்ட் ஹாப்பனிங் சரத் சார் வந்து அவர் படத்துக்கு வந்ததும் எனக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. அப்புறம் ஹோல் டெக்னிக்கல் டீமும் பாண்டி குமார் அண்ணன் பூர்ணிமா சதீஷ் எல்லாமே ஒரு ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணி இந்த படத்துக்கு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண முடியும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இந்த கண்டென்ட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுப்போம்னு கிரீஷ் அங்கிள் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இது பண்ணதுக்கு. ப்ரொடியூசராக நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தா அனிருத் வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றாரு, இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் நடந்திருக்கு, இல்லாட்டி ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கருக்கு இது கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மணி சார் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது, இவ்வளோ பேர் இந்த ஸ்டேஜில் உட்கார்றது எல்லாமே ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் அரவிந்த். இது கரெக்டாக ரிலீஸும் எல்லா விதத்துலேயும் இது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ரிலீஸ் வந்து இப்போ அவர் பண்ணாலே அது நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தை எடுத்தோன்னே இன்னும் எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து ஆடியன்ஸுக்குமே ஒரு இன்னொரு ட்ரஸ்ட்டு வருது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல படமாக இருக்குன்றதில் கண்டிப்பாக சொல்லலாம். இது எல்லாருமே ப்ரெஸ் பீப்புள் எல்லாமே நல்ல படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியுது. எல்லாமே சப்போர்ட் பண்ணணும்னு நான் என்னோடய படம் மாதிரி தான் இதுவும். அந்த விதத்தில் நானும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நிக்கில் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். டிவி சேனல் தான்
ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி இது மாதிரி நிறையா ப்ரெஸ் மீட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நிக்கில் சார் கூப்பிட்டு இப்பெல்லாம் வந்திருக்கேன். இந்த படம் இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன் அவங்க எல்லாத்துலேயும் சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரம்பொருள் நிறையா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு எங்கே இந்த ஆமிக்கிறதுன்னு தெரியாமல் நான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்த ஒரு டைம் தான். அப்போ இந்த படத்தோட கதையை முடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் பிச் பண்ணலாம்னு மாதிரி மாதிரி வீடாக சுற்றிட்டு இருந்தேன். அப்போ அருண் மூலியமாக தான், அருண் மூலியமாக தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். உண்மை தான், அவன் டெலிவிஷன் ஒர்க் பண்ணிட்டு அவன் சினிமாவுக்கு போயிட்டான். ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துட்டு இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. அருண் தான் நிறையா அந்த ஆசைகள்லாம் தூண்டிவிடு, நானும் வந்துடுறேன்டா, நீ அங்கே ராம் சார்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடா அப்படிலாம் சொல்லி அவன்கிட்ட போய் கேட்டு அப்புறம் அவன் மூலிமா இந்த படத்தோட வாய்ப்பும் கிடச்சி. சதீஷ் அண்ட் அருண் அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. போய் ஒன் டே போய் அமிதா ஷா மீட் பண்ணி இந்த கதையை சொன்னால், இந்த கதையை எழுதி முடிச்சுட்டு நான் எவ்வளோ எக்ஸைட் ஆனானோ அதோட டபுளாக கிரீஷ் சார், அமிதாஷ், எல்லாமே ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. கரெக்டான ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த படத்தை ஆமிக்கிறோங்கிற நம்பிக்கையை கொடுத்தாங்க. படத்தை ஆமிக்கும் போது ரொம்ப 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 கண்ட்ரோல் பண்ணி, சின்ன பணமாக தான் இருந்தது. ஆனால் இவர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க செலவழிக்க பார்த்தா இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் போலியோ அப்படின்லாம் தோணுது. ஆனால் நல்ல இதை விட எனக்கு ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் அண்ட் ஆர்டிஸ்ட் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அமிதாஷ்க்கு, சரத் சாருக்கு, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு நம்ம வந்து நிறையா கனவோடு வந்திருக்கோம், ஒரு சின்ன ஒரு ஈகோவோ ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிவிடும். ஆனால் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே, பாலா சேத்துவேல் சார், வின்சென்ட் அஸ்வகன் சார், ஹீரோயின் இவங்க காஷ்மீரா, அப்புறம் மற்ற எல்லா ஆர்டிஸ்டும், சார்லஸ் சின்னத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு இதில், எல்லாருமே ஏதோ ஒன்று ஓன் பண்ணாங்க. எல்லா ஜஸ்ட் ஒரு படம் ஒரு இது அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கதையை ஓன் பண்ணி அவங்க எனக்காக இந்த கதைக்காக இந்த படத்துக்காக வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுவன் சார் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சர்ப்ரைஸ், பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் சின்ன படம் யுவன் சார்ட்லாம் நம்ம போய் பண்ண முடியுமா அப்படிங்கிற இருந்தது. திடீர்னு வந்து அமிதாஷ் தான் புரியுமா மேம் மூலிமா ஒரு தடவை பேசி யுவன் சார் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னோடனே என்னங்க சொல்கிறீங்க லைன் சொன்னேன், அவர் இந்த விஷயம்லாம் சொன்னேன், ஓகேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் நான் அன்றைக்கி ஷூட்டிங் இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு தான் யுவன் சார்ட்லாம் பேசி அதுக்கப்புறம் யுவன் சார் உள்ளே வந்தாங்க. ஆனால் யுவன் சாருக்கு நிஜமாகவே நாங்கள் அவரை இம்ப்ரெஸ் பண்ணோமா இல்லை எங்கள் மேலே இருக்கிற ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கான்னு தெரில. ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கான்னு ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, படம் பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவர்கிட்டருந்து ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு எங்களால் உணர முடியுது. அது என்னென்னு எங்கள் நாங்கள் என்ன அவர் பண்ணோன்னு எனக்கு தெரியல. நான் பெருசாக கம்யூனிகேட் பண்ணதெல்லாம் இல்லை. இப்போ யுவன் சார் பற்றி உங்களுக்கு தெரியும், நான் என்னாலையும் அது பெருசாக பேச முடியாது. ஆனால் என்ன கம்யூனிகேட் பண்ணோம் என்ன தெரியல. ஆனால் எனக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ரொம்ப பூரிப்பாக இருக்குது எனக்கு அதை பார்க்கும்போது. படத்தோட சீன்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரத் சார் மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்தில், இந்த படம் இந்த ஒரு வாரத்துக்கு சரத் சார் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை சொல்லி ஆனும். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்க என் ஃபேமிலிக்கு, எல்லாத்தோட சப்போர்ட்லாம் நடந்திருக்கு. யுவன் சார் ஒய்ஃப் வந்திருக்காங்க, தேங்க்ஸ். எல்லாருக்குமே தேங்க்ஸ், தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணிட்டேன்னா, நாவூரன் சொன்ன மாதிரி அவர் வந்து என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பலை. என்ன பேசுறேன்னு தெரியல தலைவா, நீங்கள் என்ன வரணுமான கிடையாது, வா என்னை பற்றி நாலு பார்த்து நல்லா பேசுங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன். நாவூரன் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நாவூரன் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழங்கின ஒரு பாண்டிங் அவருக்குள்ளே உருவாக்கி, அவர் யார் என்ன என்ன இல்லை எல்லாத்தையும் அந்த பாண்டிங் அவரால் உருவாக்க முடியும். அவர் பயங்கரமான ஸ்பெஷல் ஸ்கில் அது. அந்த ஸ்கில்லை நான் கொஞ்சம் கற்றுக்கணும்னு அவர்கிட்ட வந்து நானும் என்னென்னமோ போராடிக்கிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்குது. அந்த ஸ்கில் வந்துருச்சு ரொம்ப சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிடுவேன் நான். அவரு அவரோட ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாண்டிக்குமார் டிஓபி, அவரும் இந்த எல்லாமே எனக்கு இந்த படத்து மூலியமாக கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு இதுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய இந்த படத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். சதீஷ் தெரியும், எல்லாரும் அங்கங்கே பார்த்து பேசி நான் நம்ம பெருசாக நம்ம இந்த நெட்ஒர்க்கிங்கில் நான் போகாத ஆள், ஏன் நான் எனக்கு நடக்காதா என்னென்னு தெரியல. எல்லாத்தையும் பார்த்து ஹாய் பைன்லேயே இருப்பேன். ஆனால் அருண் ஒரு ஃப்ரெண்டு இல்லாட்டி எனக்கு எதுவுமே நடந்திருக்காதுதான் தோணுது. ஏன்னா எல்லாமே அவன் தான் பண்ணான், நான் வந்து ஜஸ்ட் நான் தனியாளாக தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவன் சர்க்கிள், அவன் அது அது வந்து எனக்கு அங்கங்கே ஏதோ இடத்துல கனெக்ட் ஆகி ஏதோ இடத்துல யூஸ் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். என்னோடய டீம், டைரக்ஷன் டீமுக்கும் தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லாக ஒரு உண்மையான படம் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல்.
நன்றி. அடுத்து எங்களின் அழைப்பு ஏற்று இங்கு வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.